இலங்கை மக்கள் இனி எதற்காக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய உறவுகளையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கதைக்கப்பட்ட அதிகமான யூடியூப் தளங்கள் முடக்கப்படுமா? என்னுடைய இந்த யூடியூப் சேனலும் முடக்கப்படுவதற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இவை தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க போகின்றோம். உங்களுக்கே தெரியும், இந்த சேனலின் ஊடாக பல்வேறு விதமான விடயங்களை நாம் கதைத்து வருகின்றோம். சில உண்மைகளையும் வெளிப்படையாக கதைத்து வருகின்றோம். இதற்கு மத்தியிலே என்னுடைய இந்த சேனலினை முடக்குவதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உண்மையில் என்னுடைய சேனல் மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கதைத்த சேனல்களுக்கும், இன்னும் பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக பல்வேறு விதமான முக்கியமான விடயங்கள் கதைத்த சேனல்களுக்கும் இது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக 50 மேற்பட்ட சிங்கள யூடியூப் தளங்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதாவது பல்வேறு விதமாக பல வழிகளில் இந்த சேனல்களுக்கு ரிப்போர்ட் செய்யப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமாக ரிப்போர்ட்கள் செய்யப்படுவதன் காரணமாக ஒரே அடியாக இந்த சேனல்கள் இல்லாமலாக்கப்படாது. இந்த சேனல்களிலே பதிவிடப்படும் காணொளிகள் மக்களிடத்திலே சென்றடைவது குறைக்கப்படும். அதாவது வீடியோக்களுக்கான இம்ப்ரெஷன்ஸ் குறைக்கப்படும். என்னுடைய சேனல் உட்பட காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் மக்கள் எழுச்சி தொடர்பாகவும் கதைக்கப்பட்ட அநேகமான சிங்கள சேனல்களுக்கும் கூட இந்த நிலைமை தான் ஏற்பட்டுள்ளது. ஒரு தரப்பினர் இந்த சேனல்களை முடக்குவதற்காக பல்வேறு விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். எனவே இந்த சேனலினுடைய வீடியோக்களை பார்க்கும் நீங்கள் இயலுமானவரை இந்த வீடியோக்களை லைக் செய்தும் ஷேர் செய்தும் கொள்ளுங்கள். முடியுமானவர்கள் உங்களுடைய ஆதரவினை கமெண்ட்ஸ்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய லைக்ஸ்கள் மூலமாக சிலவேளை எதிரிகளினால் மேற்கொள்ளப்படும் ரிப்போர்ட்களை கூட முறியடிக்கலாம். என்னுடைய சேனலில் உள்ள வீடியோக்களை மாத்திரமல்லாது ஏனைய சேனல்களுடைய வீடியோக்களையும் லைக் செய்து அவர்களுக்குரிய ஆதரவினையும் வழங்குங்கள். ஏனென்றால் குறிப்பாக சமூகம் சார்பாக கதைக்கப்பட்ட பல்வேறு விதமான சேனல்கள், முக்கியமாக சிங்கள சேனல்களும் கூட பல்வேறு விதமாக ரிப்போர்ட் செய்யப்பட்டு முடக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. எனவே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை என்னுடைய சேனலுக்கும் இது போன்ற மற்ற சேனல்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இலங்கை மக்கள் இனி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு குட்டி கதையொன்றினை உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இது ஒரு குட்டி கதை அல்ல, உண்மையாக நடந்த சம்பவமாகும். 42 உணவு விநியோகம் செய்யக்கூடிய, ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒருவர் ஒரு நாட்டினுடைய முக்கியமான வங்கி ஒன்றிற்குள்ளே துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைகின்றார். துப்பாக்கியுடன் வங்கிக்குள்ளே நுழைந்த அந்த நபர் அவருடைய துப்பாக்கியை காட்டி வங்கியில் உள்ள அனைத்து நபர்களையும் பயமுறுத்தி வங்கி ஊழியர்களையும் அந்த வங்கியிலே பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருந்த பொதுமக்களையும் பயமுறுத்தி அந்த வங்கியினை முற்றுமுழுதாக அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்தார். இந்த சமயத்திலே 3 மேல் அவர் துப்பாக்கிச் சூட்டினை நடாத்தியிருந்தார். ஆனால் எந்தவித பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பொதுமக்களையும் வங்கி ஊழியர்களையும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவே அவர் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார். இந்த தகவல் உடனடியாக அந்த நாட்டு ஊடகங்கள் அனைத்திற்கும் பரவியது. வங்கியொன்றில் கொள்ளை சம்பவம் ஒன்று நடைபெறப் போவதாக அனைத்து காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அந்த களத்திற்கு வருகை தந்தார்கள். காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அந்த நபரினுடைய கட்டுப்பாட்டில் வங்கியை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 7 போராட்டத்திற்கு பின்னர் காவல்துறையினரால் அந்த நபர் கைது செய்யப்பட்டு வங்கியானது மீட்டெடுக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கின்றீர்களா, அந்த வங்கியை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அந்த நபர் அவ்வாறு நடந்து கொண்டார் என்று? நிச்சயமாக இல்லை. அவருக்கு ஒரு வயதான தகப்பன் இருந்தார். இவர் கஷ்டப்பட்டு உழைத்து தான் அவருடைய தகப்பனினுடைய நோய்களுக்கான மருந்து செலவுகளை அவர் செலுத்தி வந்தார். இப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நபருடைய தகப்பன் நோய்க்குள்ளாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவனுடைய தகப்பனுடைய நோய்க்கு மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லாததன் காரணமாக தன்னுடைய வங்கி கணக்கில் உள்ள சேமிப்பு கணக்கில் உள்ள பணத்தினை மீள பெறுவதற்காகவே அவர் அந்த வங்கியை முற்றுகையிட்டுள்ளார். என்னப்பா சொல்கின்றாய், சொந்த வங்கி கணக்கில் உள்ள பணத்தினை மீள பெறுவதற்கு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமா, அல்லது இவ்வாறு வங்கியை முற்றுகையிட வேண்டுமா? ஆம், அதற்கு காரணம் அந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி. அந்த நாட்டு மக்கள் வங்கியிலே சேமித்து வைத்துள்ள பணத்தினை அந்த நாட்டு மக்களினாலேயே மீள பெற்றுக் கொள்ள முடியாத நிலை. அவருடைய சொந்த பணத்தினையே பெற்றுக்கொள்வதற்காக அந்த நபர் துப்பாக்கியை காட்டி வங்கி ஊழியர்களை பயமுறுத்தி வங்கியை முற்றுகையிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதுவும் அவரின் அப்பாவினுடைய மருந்து செலவுக்கு போதுமான பணம் இல்லாததன் காரணமாக. இந்த சம்பவமானது கடந்த ஆகஸ்ட் 16 லெபனான் நாட்டிலே நடைபெற்றது. பொருளாதார நெருக்கடியானது ஒரு சமூகத்தினை எவ்வளவு தூரம் மாற்றுகின்றது என்பதனை விளக்குவதற்காகவே நான் இந்த உண்மை சம்பவத்தினை உங்கள் முன் கூறியிருக்கின்றேன். நீங்கள் வீதியிலே நடந்து செல்கின்றீர்கள். ஒரு கணம் வீதியிலே செல்பவர்களை
பாதைகளை நீங்கள் பார்த்தது உண்டா? இன்று அதிகமானோர் பாதையிலே விரக்தியுடன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிகமானோர் தனியாக கதைத்துக் கொண்டு வீதியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். முன்பு போன்று இலங்கை மக்கள் வீதியிலும் பேருந்துகளிலும் சிரித்து பேசிக்கொண்டு சிரித்த முகத்துடன் செல்வது கிடையாது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனையை மனதிலே வைத்துக் கொண்டுதான் செல்கின்றார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட விடயம் தான், இலங்கை மக்களில் அதிகமானோருக்கு ஞாபக மறதி அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதாம். அதாவது அதிகளவான மக்கள் ஞாபக மறதி நோயினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அத்தோடு இன்றும் ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. இலங்கையிலே தற்கொலை இறப்பு வீதம் அதிகரித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. 100,000 பேரில் 14 பேர் இலங்கையிலே தற்கொலை செய்து கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மனநல கல்வி அறிவின்மையும் இதற்கு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகள் இலங்கை மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. குறிப்பாக உளரீதியாக அதிகம் பாதித்துள்ளது எனலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை செலவுகள் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதன் காரணமாக மக்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அத்தோடு பல்வேறு விதமான மன உளைச்சல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பொருட்களுடைய விலை அதிகரிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சனை போன்றதாகும். இது மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கின்றது. மக்களை உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே இலங்கை மக்கள் இதற்கு பிறகு மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமான அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கொள்கைகள், அத்தோடு இந்த நாட்டினை பொருளாதார நெருக்கடியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீட்டெடுப்பாரா மீட்டெடுக்க மாட்டாரா என்ற அனைத்தையும் நாம் ஒரு புறம் தள்ளி வைப்போம். இந்த அரசியல் காரணங்கள் தொடர்பாக நான் இதற்கு முன்னைய பதிவுகளில் அதிகம் கதைத்திருக்கின்றேன். இந்த பதிவிலே இந்த அரசியல் காரணங்கள் தொடர்பாக நான் கதைக்க முற்படவில்லை. ஒரு நிமிடம் ஒரு இடத்திலே அமர்ந்து உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உறவுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். கடந்த 6 மாதத்திற்கு முன் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் தற்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தற்பொழுது இழந்துள்ள உங்களுடைய சந்தோஷங்கள் என்னவென்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியானது இன்னும் 5 வருடத்திலும் சரியாகலாம் அல்லது இன்னும் 10 வருடத்திலும் சரியாகலாம். ஆனால் அதுவரை நாங்கள் பாதுகாப்பாகவும் மன நிம்மதியுடனும் உயிர் வாழ வேண்டும் அல்லவா? இதற்காக நீங்கள் எவ்வாறான விடயங்களை வேலை திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? இது தொடர்பாக ஏதேனும் விழிப்புணர்வுகளை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்களா? அரசியல் காரணிகள் ஒரு புறம் இருக்க, இந்த பொருளாதார நெருக்கடியை முகம் கொடுப்பதற்கு நீங்கள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் தயாராகிவிட்டீர்களா? இவை தொடர்பாக ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். இவை தொடர்பாக என்னால் முடிந்த சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன். நாம் தற்பொழுது எமக்கு கிடைக்கும் குறைந்த வளத்தினை வைத்து முழுமையான பயனை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எம்முடைய உணவு பழக்கத்திலே முழுமையான மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். ஒருவேளை உணவுண்டாலும் போஷாக்குள்ள உணவுகளை உண்ண வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்து அதிக போஷாக்குள்ள உணவுகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். இந்த பொருளாதார நெருக்கடியின் முதலாவது தாக்கம் இந்த உணவு முறைகளிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. எமக்கு தெரியும், இனிவரும் காலங்களில் எங்களால் 3 வேளை உணவுண்ண முடியாது. எனவே நாங்கள் உணவுண்ணக்கூடிய வேலைகளிலே போசாக்குள்ள உணவுகளை உண்டு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அதிகளவான ஆண்களிடமும் பெண்களிடமும் கோபம் அதிகரித்துள்ளது. எனவே இதனால் பாதிப்படைய போவது உங்களுடைய குடும்ப கட்டமைப்பு தான். முதலாவது உணவு பற்றாக்குறை உங்களை இல்லாமலாக்கும், பிறகு உங்களுடைய குடும்பத்தினை சிதைத்துவிடும். எனவே உங்களுடைய குடும்ப கட்டமைப்பினை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பல்வேறு விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும். எப்பொழுதும் தனித்து முடிவெடுக்காமல் ஆணும் பெண்ணும் கலந்தாலோசித்து குழந்தைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். குடும்ப செலவுகள் திட்டமிடப்பட்டு செலவழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி தொடர்பாக முழுமையான விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட வேண்டும். குறைந்த செலவில் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருப்பது என்பது பற்றி பல்வேறு விதமான வேலை திட்டங்களை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். உண்மையிலேயே ஒரு குடும்பம் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு பணம் தேவைதான். ஆனால் முதலாவது தேவை பணம் அல்ல. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உள்ள ஒருங்கிணைப்பும் நம்பிக்கையும் தான் முதலாவது தேவை. எனவே தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே குடும்ப கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துங்கள். இதன் மூலம் நீங்கள் பணத்தினால் பெறக்கூடிய சந்தோஷத்தை விட பல்வேறு விதமான சந்தோஷங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இது போன்று தான் உங்களுடைய நண்பர் வட்டாரங்களும். தற்போது அதிகமான நண்பர்கள் ஒன்று சேர்ந்து கூடி கதைப்பது கூட கிடையாது. இந்த பொருளாதார நெருக்கடியானது மறைமுகமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தியுள்ளது
உள்ளது என்பதனை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்வீர்கள். எனவே சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நீங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பித்து விடுங்கள். இந்த நிலைமை தொடர்பாக 3 மாதத்திற்கு முன்பே நான் கதைத்திருக்கின்றேன். எனவே நாம் இந்த ஸ்டேஜிலே, இந்த கட்டத்திலே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் பலமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான விடயமாகும். அத்தோடு குறிப்பாக இலங்கையினுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலும் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். குறைந்த செலவில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது பற்றி பல்வேறு விதமான வேலை திட்டங்களும் விழிப்புணர்வுகளும் சமூகத்திற்கு மத்தியிலே முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்காக சமூக நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் இலங்கை மக்களை பாதுகாக்க முடியாது. என்றோ ஒரு நாள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களுடைய நாடு மீண்டு வந்தாலும் அந்த சந்தோஷத்தினை கொண்டாடுவதற்குரிய மனநிலை கூட எங்களிடம் இருக்காது. மக்களிடத்திலே பட்டினி என்பது அதிகரித்துள்ளது. அதிகளவான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டுள்ளார்கள். நான் உட்பட இன்று அதிகளவான மக்கள் எங்களுக்கே தெரியாமல் வறுமை கோட்டிற்கு கீழே சென்று கொண்டிருக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் சமூகத்திலே களவுகளும் கொள்ளைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால்தான் இந்த நிலையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்த நாடானது மீண்டு வரும் வரை எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் எங்களுடைய உள ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதோடு எங்களுடைய குடும்ப கட்டமைப்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம். இந்த வீடியோவினை அதிகம் ஷேர் செய்து மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.